அலமதுல்லா சலாத்து வசலாம் வாலா ரசூல்லா வால அலிஹி ஓ சஹபிஹி வல்லம் ஒரு சகோதரி கேட்குறார் தராபிக் தொழுகை வந்து இமாம் சுதைஸ் அவர்கள் தொழிலைப்பார்கள் அது நேரடை வரிசையிலே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கும் அதை பார்த்து நான் வந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் அந்த மக்காவிலேருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறேன் அதை பார்த்து நான் தொழுகிறது சரியா என்று அந்த சகோதரி கேட்குறார் சௌதரி அவர்களை இது வந்து அப்படி தொழ முடியாது அல்ல அவங்களுடைய ஆர்வத்தை கொள்வானாக உங்களுடைய இந்த மார்க்கத்தின் பேராசையை இன்னும் அதிகப்படுத்துவானாக பொதுவாக இப்படி தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீங்கள் அப்படி தொழுவதாக இருந்தால் நீங்கள் பின்பற்றுகின்ற இமாமுக்கும் உங்களுடைய செய்தியை எத்தி வைக்கின்ற அமைப்பில் இருக்க வேண்டும் இப்போ உதாரணமாக ரசூருல்லாய் சல்லா அலிஸ் சொன்ன ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி இருநூற்றி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரை ஆரதி அல்லாஹுத்தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத் தஸ்ஃபி ஹுர் ரிஜால் ஒத்தஸ்ஃபே குலின் நிஷா என்று சொன்னார்கள் அதாவது இமாம் தவறு விடுகின்ற பொழுது மாமூங்கள் சுபஹான் அல்லா ஆண்களாகிய மாமூங்கள் சுபஹான் அல்லா என்று சொல்லி திருத்துவார்கள் அதே போன்று பெண்கள் ஒத்தஸ்ஃபே கொலின் நிஷா கையை தட்டி இரண்டு கையையும் கையை அடித்தேன்னு செய்வாங்க கைக்கு மேலே கையடிச்சு பிழை என்று உணர்த்துவார்கள் இமாம் செய்யும் போது அப்போ இந்த இமாம் பிளஸ் செய்கின்ற பொழுது அந்த பிழையை திருத்துகின்ற டிஸ்டன்ஸிலே தூரத்திலே இமாமை பார்க்கக்கூடிய அமைப்பில் நிற்க வேண்டும் அல்லது இமாமை பார்க்கின்ற மோமுகங்களுக்கு பின்னால் நிற்க வேண்டும் அப்படி நின்றால்தான் நீங்கள் பின்பற்றி தொழுவதாக ஆகும் எனவே கட்டிடங்கள் மறைத்திருக்கக்கூடிய அமைப்பில் அதாவது வேறொரு கட்டிடம் அது தூர இருக்கிறது மறைத்திருக்கிறது என்ற அமைப்பில் இருந்தால் ஆஹ் மௌமுங்களையும் பார்க்க முடியாது இமாமையும் பார்க்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் செயல்படுத்த முடியாது நீங்கள் சொல்லலாம் நாங்கள் மௌ இமாமையும் மவுமுங்களையும் டிவியில பார்க்கறோம் தானே அப்படின்னு சொன்னாலும் டிவியில பார்க்குறது சரி வராது ஏன்னா நீங்க டிவியில எங்கிருந்து தஸ்வீக் செய்கிறீங்க கையால் அடிச்சு அடிச்சு சொன்னாலும் டிவியில் இருக்கிறார்கள் அக்களுக்கு விளங்க போறது இல்லை எனவே அந்த விலங்குற அமைப்பில் இருக்க வேண்டும் அடுத்தது அந்த இமாம் பிழை விடுகின்ற பொழுது பிழை ஓதிட்டு ஓதிடிக்கும்போது பிழை விடுறாரு அந்த பிழை சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாரு அல்லது வேறு எதாவது ஓதுறாரு பிழையை ஓடும்போது அந்த பிழையை திருத்தக்கூடிய அமைப்பில் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த மாமூங்கள் அல்லது அந்த மௌமங்களை பின்தொடர்ந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் இப்படி இல்லாமல் டிஸ்டன்ஸ்கள் தூரமாக இருந்தால் நேர நேரலை வரிசையாக இருந்தாலும் அதை பின்பற்ற முடியாது என்பது இந்த ஹதீசுகளை எல்லாம் வைத்து அறிஞர்கள் கொடுக்கின்ற விளக்கமாக இருக்கிறது எனவே நீங்கள் அந்த உங்களுடைய அப்படி விருப்பமாக இருந்தால் அங்கே நேரடியாக போய் தொழுங்கள் அல்லது உங்களுடைய வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது வீட்டை தான் தொழணும் என்ற நிலை இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒன்றை வைத்து தொழுங்கள் அல்லது நீங்களே தனித்து போகிறீர்கள் என்றால் வீட்டை நீங்கள் தனியே தொழுங்கள் உங்களுடைய அந்த ஆசைக்கான கூலியை நிச்சயமாக தாலா தருவான் அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்